வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 3/9/2021 பிலவ வருஷம் ஆவணி திங்கள் 18 நாள் வெள்ளிக்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முக்கிய முடிவை எடுக்கின்றார் கோட்டாபய. சர்வதேச மட்டத்தில் பிரபலமடைந்த இலங்கையின் கார்ட்போர்ட் சவப்பட்டி. இலங்கையில் அமெரிக்க டாலரின் கையிருப்பு நிலை. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருகோணமலையில் 11 பேர் கைது. பொது போக்குவரத்தினை மீள ஆரம்பிப்பது குறித்து வெளியாகியுள்ள தகவல். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 1/9/2021 பிலவ வருஷம் ஆவணி திங்கள் 16 நாள் புதன்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவித்தல். கொரோனா பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல். தனிமைப்படுத்தல் உத்தரவுகள் மீறல், 62,000 பேர் கைது. வடமாகாண விகாரிகளுக்கு புத்தர் சிலைகள் வழங்க நடவடிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரியா டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட நேர்லாந்து பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 Postcode 6463 CT, Givermont, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டத்தை நீடிக்கலாமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று வெள்ளிக்கிழமை முடிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் செயலணியின் வழக்கமான சந்திப்பு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும். இதன்போதே ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவது தொடர்பாக தற்போதைய நிலைமையை ஜனாதிபதி மதிப்பாய்வு செய்வதுடன் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கை நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வார் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை மேலும் 2 வாரங்களுக்கு நீடித்தால் நல்லது எனவும் இது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தயாரிக்கப்படும் கார்ட்போர்ட் சவப்பட்டி சர்வதேச மட்டத்தில் அதிகம் பேசப்படுவதுடன் அதனை கொள்வனவு செய்யவும் சில நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. தெஹிவளை கல்கிஸ மாநகர சபையின் உறுப்பினர் பிரியந்த சகபந்துவின் கார்ட்போர்ட் சவப்பட்டி தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதற்கமைய 1,000 கார்ட்போர்ட் சவப்பட்டிகளை கொள்வனவு செய்வதற்கு உலகில் முதல் வெளிநாடாக வியட்நாம் முன்வந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அந்த சவப்பட்டிகளை எதிர்வரும் திங்கட்கிழமை கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 5,000 ரூபாய் என்ற சிறிய தொகையில் சவப்பட்டி வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக சகபந்து தெரிவித்துள்ளார். பொதுவாக மரப்பலகையினால் ஆன ஒரு சவப்பட்டி செய்வதற்கு 2 மரங்களை வெட்ட வேண்டும் என்ற காரணமாக இந்த பெட்டி சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சவப்பட்டி அவசியம் ஏற்பட்டால் உடனடியாக கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என மாநகர சபையின் உறுப்பினர் பிரியந்த சகபந்து தெரிவித்துள்ளார். இலங்கையிடம் தற்போது கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் அமெரிக்க டாலர்களின் கையிருப்பு 937 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியாகியுள்ள தகவலில் மேலும் சர்வதேச நாணய நிதியம் தனது உறுப்பு நாடுகளுக்கு பணமாக மாற்றக்கூடிய SDR எனப்படும் விசேட மீள் செலுத்துதல் உரிமைகளின்படி நிதியுதவி வழங்கி வருகிறது. அதன்படி இலங்கையினால் 787 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த நிதியுதவி மூலம் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளது. அத்துடன் பங்களாதேஷ் மத்திய வங்கியுடனான பண பரிமாற்ற ஒப்பந்தங்களின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு இணங்க பெறப்பட்ட 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் தற்போது இலங்கை பொருளாதாரத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
மேலும் கோவிட் தொற்று காரணமாக பல நாடுகள் பொருளாதார ரீதியில் நெருக்கடிக்கு இலக்காகிய நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தினால் மீள் செலுத்துதல் உரிமைகளின்படி நிதியுதவி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலஸ்தோட்டம் பிரதேசத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறி அனுமதி பத்திரமின்றி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் உட்பட 11 பேரை கைது செய்துள்ளதாக உப்புவழி போலீசார் தெரிவித்துள்ளனர். உப்புவழி போலீசாரினால் இன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இவ்வாறு 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஊரடங்கு சட்டத்தை மீறி வர்த்தக நிலையங்களை திறந்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாகவும் குறைந்தபட்ச வாடிக்கையாளர்களுக்கு அதிகமானவர்கள் பொருட்கள் கொள்வனவில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக ஊரடங்கு சட்டத்தை மீறியமை, சுகாதார நடைமுறையினை பின்பற்றாமை போன்ற குற்றங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவுள்ளதாக உப்புவழி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை மதித்து கோவிட் ஒழிப்பு செயற்பாட்டிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்குமாறும் திருகோணமலை உப்புவழி போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொது போக்குவரத்துக்களை மீளவும் ஆரம்பிப்பது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் பொது போக்குவரத்து சேவைகளை முன்னர் காணப்பட்ட வகையில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை நீடித்தாலும் மாகாணங்களுக்கு உட்பட்டு பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடித்தால் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெற மாட்டாதென இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தாயக செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101 41836 குக்குள் ஓபன் ஏர்மனி. தொலைபேசி 0049243446909 தொலைநகல் 0049243446904 உரிமையாளர் ராசையா ரகுநாதன். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் வாசிப்பவர் திருமலை தேவி. ஜெர்மனிக்கு உதவ தன் எல்லைகளை திறந்து கொடுக்கும் நாடு. அபாயத்தில் இருப்பவர்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்கும் விடயத்தில் ஜெர்மனிக்கு உதவ உஸ்பெகிஸ்தான் நாடு தயாராக இருப்பதாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் குடிமக்கள், அவர்களுக்கு உதவிய உள்ளூர் அலுவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஆப்கானிஸ்தானில் தலிபான்களால் ஆபத்து இருப்பதாக ஜெர்மனி கணக்கிட்டுள்ளது. அவர்களை எப்படியாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ள ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹைகோ மாஸ், ஒன்றில் காபூல் விமான நிலையம் திறந்திருந்தால் அங்கிருந்து மக்களை விமானம் மூலம் மீட்பது அல்லது பக்கத்து நாடுகளுக்கு அவர்களை அனுப்புவது என திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக துருக்கி, உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து வரும் அவர் உஸ்பெகிஸ்தான் தங்கள் முயற்சியில் தங்களுக்கு உதவ முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பி வருவோரை ஏற்றுக்கொள்வதற்காக உஸ்பெகிஸ்தான் தன் எல்லைகளை திறந்துவிட விருப்பம் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹைகோ மாஸ். ஜெர்மன் ரயில்வே யூனியன் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்கள். ஜெர்மனியில் ரயில் சாரதிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விடயம் பயணிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ஊதிய பிரச்சனையை காரணம் காட்டி ஜெர்மன் ரயில் சாரதிகள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். சரக்கு ரயில்கள் புதன்கிழமை மதியம் முதல் வேலை நிறுத்தத்தில் இறங்கிய நிலையில் நேற்று முதல் பயணிகள் ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்த வேலை நிறுத்தம் வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி வரை நீடிக்கும் என கூறப்பட்டு வருகிறது.
அறுநூறு யூரோக்கள் கொரோனா வைரஸ் போனஸ் அளிப்பதாகவும் விரைவில் ஊதியத்தை அதிகரிப்பதாகவும் ரயில்வே நிறுவனம் தெரிவித்தும் பணியாளர்கள் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே பயணிகளுக்கு ஒரு பாதகமான செய்தி, வேலை நிறுத்தம் தொடரும் என ரயில்வே யூனியன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். திருமுருகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையினை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சபையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் லக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஒஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 டிஎன் சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464451691. தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.